நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். இந்த வேலை எப்படி இல்லாமல் திருச்சியில் இருக்கக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலையிலிருந்து டிப்ளமோ மற்றும் டிகிரி கல்வி தகுதிக்கு பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பிற்கு எந்த விதமான எக்ஸாமும் ஃபீஸோ இல்லை, சரிங்களா? இது ஒரு டைரக்ட் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றிய முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு டைம் கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலை ஃப்ரீயாகவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய புதிய புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சியில் இருக்கக்கூடிய ஆர்டனன்ஸ் ஃபேக்ட்ரிலேருந்து இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் என்னென்ன மாதிரியான பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸும் மற்றும் டிப்ளமோ டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கான இந்த பணிவாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க. இதில் டிப்ளமோக்கு வந்து 74 பணியிடங்களும் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு 12 பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதற்கான இன்டர்வியூ நடைபெறக்கூடிய தேதி 25/9/2019, அதாவது செப்டம்பர் 25ஆம் தேதி நடைபெறக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஹச்ஆர்டி செக்ஷன் ஆர்டனன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளின்னு சொல்லக்கூடிய இந்த முகவரியில் தான் நடைபெறுது. இதில் என்னென்ன ட்ரேடில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிப்ளமோ அப்ரண்டிஸை பொறுத்த வரைக்கும் 74 பணியிடங்களுக்கு மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான ட்ரேடில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிங்கன்னா தாராளமாக இதுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, மஸ்ட் ஹாவ் பாஸ்ட் இன் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதை கன்சர்ன் ட்ரேடில் என்னென்ன ட்ரேட் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரேடில் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதுவும் அக்டோபர் 2016 அப்புறம் பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். அதுக்கு முன்னாடி நீங்கள் அக்டோபர் 2016 டிப்ளமோ முடிச்சிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாதுன்றதை நம்ம தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதற்கான மாத ஸ்டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்து 3542 ரூபா உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அடுத்ததாக கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு பார்த்திங்கன்னா 4984 ரூபா ஸ்டைப் பண்ணி கொடுக்குறாங்க பர் மந்த்து. இதில் என்னென்ன பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். இந்த பிரிவுகளில் நீங்கள் வந்துட்டு பிஇ முடிச்சிங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இதுலேயும் பார்த்திங்கன்னா அக்டோபர் 2016 அப்புறம் இன்ஜினியரிங் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அக்டோபர் 2016 முன்னாடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் கிடையாது, சரிங்களா? இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே கொடுத்துருக்கூடிய வெப்சைட்டில், அதாவது www.mhrdnats.gov.in சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் நீங்கள் கட்டாயம் உங்களுடைய தகவல்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண, அப்ரண்டிஸ் தகவலை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீ 25 செப்டம்பர் 2019 அன்னைக்கு உங்களுடைய அனைத்து விதமான எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் 2, 10th, அதுக்கப்புறம் டிப்ளமோ இன்ஜினியரிங் இந்த மாதிரி அனைத்து விதமான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் அட்டஸ்டட் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் நேரடியாக வந்துட்டு என் மேலே சொன்ன முகவரிக்கு, அதாவது திருச்சிராப்பள்ளியில் கூடிய ஆர்டனன்ஸ் ஃபேக்ட்ரியில் ஹச்ஆர்டி செக்ஷனில் நீங்கள் போய்ட்டு நேரடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். இது செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில், அதாவது உங்களுடைய இன்ஜினியரிங் மற்றும் டிப்ளமோவில் நீங்கள் எடுத்துக்கூடிய அக்ரிகேட் ஸ்கோர்னுடைய அடிப்படையில் வந்துட்டு அவங்க மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்பி ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய, அதாவது நீங்கள் எல்லா கேட்டகரியிலும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க உங்களுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய டேட் வந்துட்டு நவம்பர் 13ஆம் தேதி நேரடியாக நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பற்றிய வேலைவாய்ப்பு பற்றிய முழுமையான தகவல். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு நீங்கள் தரலாமா கமெண்ட் செக்ஷனில் கேட்க முடியும், சரிங்களா? அதுபோல் உங்களுடைய நண்பர்கள் யாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. அடுத்தடுத்து வேலைவாய்ப்பு அறிவிப்புகளுக்கு மறக்காமல் நம்முடைய arasu.com யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.